அன்புக்குரியவர்களே, சென்ற வாரத்தில் கூட நாம் ரோமர் புஸ்தகத்தின் 3 அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை பார்த்தோம். அதன்படி யூதர்களுடைய மேன்மை என்ன? யூதர்களிடத்தில் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. ஆனால் நியாயப்பிரமாணத்தை பின்பற்றி ஒருத்தராலும் நீதிமானாக முடியாது, தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது என்று சொல்லுகிறீர்களே. அப்படியானால் யூதர்களுடைய மேன்மை என்ன என்கின்ற ஒரு கேள்விக்கான பதிலை ஒன்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கு மேன்மை இருக்கிறது என்ன? வேத வாக்கியங்கள் அவர்களுடைய கையில் தானே ஒப்படைக்கப்பட்டது, அதுதான் மேன்மை. கிறிஸ்துவ அவர்கள் சந்ததியிலே தான் பிறந்தார், அதுதான் மேன்மை. ஆனால் இந்த மேன்மையை வைத்துக்கொண்டு இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இதை இவர்கள் விசேஷித்தவர்கள், மற்றவர்களை காட்டில் இவர்கள் விசேஷித்தவர்கள், அதனால் பரலோகத்திலே இவர்களுக்கு ஒரு இடம் என்கின்ற அடிப்படையிலே ஒரு காரியம் இல்லை. அந்த விஷயத்திலேயே எந்த பட்சபாதமும் இல்லை. இந்த தேவனுடைய வார்த்தைகள் கொடுக்கப்பட்டவர்கள் எப்படி பரலோகம் போக வேண்டும் என்று சொல்லி வழி இருக்கிறதோ அதே வழிதான் மற்றவர்களுக்கும். அதாவது யூதர்களும் சரி கிரேக்கர்களும் சரி, உள்ளாங்கு செய்கிற எந்த ஆத்மாவும் தண்டனை கிடைக்கும். சோர்ந்து போக நற்கிரியைகளையும் செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். அப்போ இதுதான் நிபந்தனை. இது நியாயப்பிரமாணம் பெற்ற யூதர்களாக இருந்தாலும் சரி, தேவனுடைய வாக்கியங்களை பெற்ற யூதர்களாக இருந்தாலும் சரி, அதை அப்படி ஒரு கட்டளை எழுத்து வடிவில் பெறாத மற்ற மக்களாக இருந்தாலும் சரி, இதுதான் நிபந்தனை. மற்றபடி அவர்களுக்கு ஆண்டவர் தேவ வார்த்தையை கொடுத்திருக்கிறார், அதனால் அவர்களுக்கு என்று விசேஷித்த சலுகை என்று சொல்லி எதுவும் கிடையாது என்கிறதை குறித்து பவுல் விரிவாக சொல்லுகிறார். அப்போ அதன் அடிப்படையில் யூதர்களும் பரலோகம் போக முடியாது, யூதர் அல்லாதவர்களும் பரலோகம் போக முடியாது, காரணம் எல்லாரும் பாவிகள் என்கிறதையும் பவுல் அங்கே பழைய ஏற்பாட்டின் மூலமாகவே அன்றைய மக்களுக்கு முக்கியப்படுத்தி கூறுகிறார். நீதிமான் ஒருவனும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை என்கின்ற வாசகங்களை எல்லாம் எழுதி காண்பித்து கடைசியாக முடிக்கும்போது, யூதரானாலும் சரி, அதாவது விருத்த சேதனம் உள்ளவர்களானாலும் சரி, விருத்த சேதனம் உள்ளவர்கள் என்றால் யூதர்களை குறிக்கும், அவர்களானாலும் சரி, யூதர் அல்லாதவர்களானாலும் சரி, யாராக இருந்தாலும் எல்லாரையும் விசுவாசத்தின் மூலமாக நீதிமானாக்குகிற தேவன் ஒருவரே. ஒரு மனிதன் நீதிமானாக வேண்டும் என்றால் தேவன் மூலமாக, தேவன் தான் அவர்களை நீதிமானாக்க முடியும். நான் என்னுடைய சுயமுயற்சியினால் நான் எல்லா கட்டளைகளையும் கடைபிடித்து நான் எல்லா சட்டத்திட்டங்களையும் நிறைவேற்றி நீதிமானாக முடியாது. யூதரானாலும் சரி, யூதர் அல்லாதவர்களானாலும் சரி, விருத்த சேதனம் உள்ளவர்களானாலும் சரி, விருத்த சேதனம் இல்லாதவர்களானாலும் சரி, எல்லாரையும் நீதிமானாக்குகிற தேவன் ஒருவர். அப்போ அதற்கு என்ன வேண்டும்? அதை விசுவாசிக்க வேண்டும். அதுதான் விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும், விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாயும் நீதிமான்களாக்குகிற தேவன் ஒருவரே. தேவன் மூலமாகத்தான் நீதிமானாக முடியும். தேவன் தான் இறங்கி ஒரு மனிதனை நீதிமானாக முடியும், தேவனுக்கு முன்பாக நிற்க வைக்க தகுதியை தர முடியும். அதில் எதன் மூலமாக பெற முடியும்? ஆண்டவரே, நீர் செய்த எல்லாவற்றையும் நான் இம்மி பிசகாமல் எல்லாவற்றையும் செய்து முடித்தேன் என்று சொல்லி பெற முடியுமா? முடியாது. அப்படி பெற்றால் ஒருவனும் அதை பெற முடியாது. ஆகவேதான் தேவன் இறங்கி தருகிறார், அவர் தன்னுடைய நீதியை தருகிறார். அப்போ அதை நான் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் தருகிறார், நான் ஆண்டவர் விசுவாசிக்க, நான் ஒன்றுமில்லாதவன், என்னால் நான் ஒரு பாவி, நான் என்னால் ஒரு காரியத்தை நிறைவேற்ற முடியாது என்கிறதை உணர்ந்து தேவன் அதை தருகிறார் என்று சொல்லி அந்த விசுவாசம் தேவனிடத்தில் வைக்கும்போது நீதிமானாக மாற்றப்படுகிறார். அப்போ இப்போ ஒரு கேள்வி இருக்குது. அப்போ சட்டத்தின் மூலமாக, நியாயப்பிரமாணத்தின் மூலமாக யாரையும் நீதிமானாக முடியாது, விசுவாசித்தால் போதும் என்று சொல்லுகிறீர்களே. அப்படியானால் விசுவாசத்தினாலே நியாயப்பிரமாணத்தை அவமாக்குகிறோமா? அதாவது விசுவாசத்தினாலே நியாயப்பிரமாணத்தை இல்லாததாக்குகிறோமா, செல்லுபடியாமல் ஆக்குகிறோமா? இல்லை, பவுல் சொல்லுகிறார், இல்லை, நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறோம். இன்றைக்கு நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறோம், நாங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி சகல கட்டளைகளையும் எல்லா கட்டளைகளையும் நிறைவேற்றுகிறோம் என்று சொல்லுகிறவர்கள் தான் நியாயப்பிரமாணத்தை அவமாக்குவார்கள். இப்படி நாங்கள் எல்லா கட்டளைகளையும் கடைபிடிக்கிறோம், ஒரு இதை கூட நாங்கள் விட்டு விலகுவதில்லை, ஆண்டவர் கொடுத்த கட்டளை எல்லாவற்றையும் நிறைவேற்றி தேவனுக்கு முன்பாக நாங்கள் பரிசுகளை பெறுவோம் என்று சொல்லுகிறார்களா? அவர்கள் தேவனுடைய எல்லா கட்டளைகளையும் நிறைவேற்றுவதாக சொல்லிவிட்டு எல்லாவற்றையும் உடைக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே கூட யூதர்கள் பரிசேயர்கள் குறிப்பாக எல்லா கட்டளைகளையும் நிறைவேற்றுவதாக, இன்னும் சொல்லப்போனால் ஆண்டவர் கொடுத்த கட்டளைகளுக்கு இவர்கள் மேலும் அதிகமாக விளக்கங்களை எழுதி அதை பல கட்டளைகளாக வைத்திருந்தார்கள். கை கழுவ வேண்டும் என்றால் இந்த முறைப்படி கழுவ வேண்டும். அப்போ அதுதான் சரி என்று சொல்லி ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள். அப்போது இந்த கட்டளைகள் எல்லாம் நாங்கள் நிறைவேற்றுகிறோம், ஆகவே நாங்கள் பரிசேயர்கள், நாங்கள் நீதிமான்கள் என்று சொல்லி எண்ணம் இருந்தது. அண்டர் அதை அடைத்து உடைத்து போட்டார்.
என்ன நீ முதலில் ஒரு சிறிய கற்பனையை மீறினால் கூட நீ போதிக்கிற எல்லாருக்கும் அப்படி ஒரு சிறிய கற்பனையை மீறி அவ்விதமாய் போதித்தால் கூட நீ எல்லாவற்றிலும் எல்லாரை காட்டிலும் சிறியவனாயிருப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற பரிசேயர்கள் அன்றைக்கு எல்லா கட்டளைகளையும் செவ்வாயாக ஒரு கட்டளை கூட விடாமல் எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறவர்களாக மக்களுக்கு காட்சி அளித்தார்கள். அப்புறம் அவர்கள் மக்களும் அதை நம்புகிறவர்களாக இருந்தார்கள். பரிசேயர்கள் அவர்கள் ரொம்ப ரிலீஜியஸ், அவர்கள் எல்லா கட்டளைகளையும் ஒரு கட்டளை விடாமல் ஒத்தளம் சீரகம் அதாவது சின்ன கடுகு சின்ன சின்ன காரியங்கள் இருக்கும் அல்லவா சமையல் கட்டளை, அதை கூட சரியாக கணக்கு பார்த்து பத்தில் ஒன்று கடவுளுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கணக்கு பார்த்து கொடுக்கிறவர்கள். அப்போ அவர்கள் எல்லாரை காட்டிலும் நீதிமான்கள் என்று சொல்லி அன்றைய யூதர்களால் கருதப்பட்டவர்கள். அப்போ அப்படி நினைத்து கொண்டிருந்த மக்களிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்றால் பரிசேயர் சதுசேயர் செய்கிற நீதியை காட்டிலும் அதிகமாக செய்ய வேண்டும். அப்போ இது எந்த மனிதனாலும் முடியாது. பரிசேயர் அன்றைக்கு இருந்ததுலேயே பரிசேயர்கள் தான் அது உச்சபட்சமான சட்டங்களை கை கொண்டிருந்தவர்கள். அப்போ அவர்களை காட்டிலும் அதிகமாக எல்லா சட்டங்களையும் கை கொள்ள வேண்டும் என்று அப்படி ஆனால்தான் பரலோகம் அவர்கள் கை கொள்வது போல கை கொண்டால் கூட பரலோகம் போக முடியாது என்கின்ற ஒரு காரியத்தை சொல்லுகிறார். மேலும் அந்த உபச்சாரம் என்று சொன்னால் நான் யாரிடத்திலும் உபச்சாரம் செய்யவில்லை என்று சொல்லி சொல்லிக்கொள்ளலாம், ஆனால் இருதயத்திலே இச்சையோடு பார்த்தாலே உபச்சாரம் செய்தாயிட்டது. கொலை செய்யவில்லை, நான் யாரையும் கொல்லவில்லை என்று சொல்லிக்கொள்ளலாம், ஆனால் நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொண்டாலே கொலை செய்தாயிட்டு, மூடனே என்று சொன்னாலே எரிநரகத்துக்குரியனாயிற்று என்று சொல்லி ஆண்டவர் விளக்கப்படுத்துகிறார். இதுவே பாவம். இப்போ என்ன நினைத்துக் கொண்டிருந்தீர்கள், சின்ன 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 இதெல்லாம் பாவமே கிடையாது, பொய் சொல்வதெல்லாம் லேசாக பொய் சொல்வது அல்லது லேசாக திட்டுவது கோபம் கொள்வது இதெல்லாம் பாவம் கிடையாது, நாங்கள் யாரையும் குறை செய்யவில்லையே, நாங்கள் விபச்சாரம் செய்யவில்லையே, நாங்கள் எவ்வளோ நாங்கள் ஆகவே நாங்கள் நீதிமான்கள் என்கிற எண்ணம். ஆண்டவர் சொல்கிறார், சின்ன பாவம் பெரிய பாவம் இல்லை, இந்த நீங்கள் இதை சின்னதென்று நினைக்கிறீர்களே இதுவே அந்த கொலை குற்றத்துக்கு சமம் தான், இதுவே கொலை செய்தது தான் என்று சொல்லி ஆண்டவர் புரிய வைக்கிறார். ஏன் புரிய வைக்கிறார், எல்லாரும் நீங்கள் பாவிகள் என்பதை ஒத்துக்கொள்வதற்காக. ஆகவே நியாயப்பிரமாணத்தின் கிரியையினால் எந்த ஒரு மனிதனும் பரலோகம் போக முடியாது. அப்போ இங்கே ரோமர்லே பவுல் சொல்லுகிற காரியம் அதுதான், விசுவாசத்தினாலே நியாயப்பிரமாணத்தை அவமாக்குகிறோமா இல்லாமல் போக பண்ணுகிறோமா, இல்லை உண்மையிலே நியாயப்பிரமாணத்தை இல்லாமல் போக பண்ணுகிறவர்கள் யார், அதை அவமாக்கி போடுகிறவர்கள் யார், நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுகிறோம் என்று சொல்லுகிறவர்கள், நாங்கள் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நாங்கள் பெர்ஃபெக்டாக வாழ்வோம் என்று சொல்லுகிறவர்கள் தான் அதை இல்லாமல் போக பண்ணுகிறார்கள், அதாவது அதை பேலன்ஸ்டவர்களாக மாற்றி அதை கேவலப்படுத்துகிறார்கள். எப்படி நாங்கள் எல்லா சட்டங்களையும் கைப்பற்றுகிறோம் என்று சொல்லிவிட்டு அது எந்த மனிதனால் முடியாதபடியால் அதை மீறுகிறார்கள் அல்லவா, அப்போ அதை அவமாக்கி போடுகிறார்கள். ஆனால் விசுவாசத்தினாலே நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறோம். நாம் என்ன சொல்லுகிறோம், நியாயப்பிரமாணத்தை விசுவாசிக்கிறவர்கள் எப்படி நிலைநிறுத்துகிறார்கள், நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட நோக்கத்தை அறிந்து, நியாயப்பிரமாணம் எந்த நோக்கத்திற்காக கொடுக்கப்பட்டது, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த ஒரு மனிதனும் நீதிமானாக முடியாது என்கின்ற உண்மையை அறிவித்து அப்போ நீதிமானாக என்ன செய்ய வேண்டும், கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி அதை காண்பிக்கிற பணியை தான் நியாயப்பிரமாணம் செய்தது. இப்போ விசுவாசிக்கிறவர்கள் ஓகே இந்த நியாயப்பிரமாணத்தின் மூலமாக நான் ஒரு பாவி என்கிறதை உணர்ந்து கொள்கிறேன், ஆனால் இந்த நியாயப்பிரமாணத்தின் மூலமாக இதை பின்பற்றி என்னால் நீதிமானாக முடியாது, ஆக இந்த நியாயப்பிரமாணம் காண்பிக்கிற இயேசு கிறிஸ்து எங்களுடைய பாவங்களுக்காக மறித்த இயேசு கிறிஸ்து அவரை விசுவாசிக்கிறான், அவர் மூலமாகத்தான் நான் நீதிமானாக முடியும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும்படியாக தள்ளுவதே நியாயப்பிரமாணம் தான், இயேசு கிறிஸ்துவிடத்திலே வழி நடத்துவதே நியாயப்பிரமாணம் தான். அப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் தான் உண்மையிலேயே நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறவர்கள், விசுவாசத்தின் மூலமாகத்தான் நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்த முடியும். ஆனால் நியாயப்பிரமாணத்தை நாங்கள் கடைபிடிக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் நியாயப்பிரமாணத்தை அவமாக்குகிறார்கள். கலாத்தியர் 3:24 நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியா இருந்தது. நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன, அது கிறிஸ்துவிடத்திலே நம்மை வழி நடத்துகிறதாக இருந்தது. அப்போ இதை இந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர்கள் யார், இந்த நியாயப்பிரமாணத்தின் நோக்கத்தை சரியாக நிறைவேற்றுகிறவர்கள் யார், விசுவாசத்தின் மூலமாகத்தான் நான் நீதிமானாக முடியும், என்னுடைய சுய கிரியைகளினால் நான் நீதிமானாக முடியாது என்று சொல்லி தேவன் மேல் விசுவாசம் வைக்கிறவர்கள் அவர்கள் தான் நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள். மற்றபடி நாங்கள் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி எல்லா கட்டளைகளையும் கைக்கொள்வோம்
அதன் மூலமாக நாங்கள் பெரிய இடங்களுக்கு போவோம், பரலோக ராஜ்யத்தில் பலவிதமான ரிவார்டுகளை பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லுகிறார்கள். உண்மையிலே அதை பிரேக் செய்கிறார்கள். அப்படி சொல்லிவிட்டு என்ன செய்கிறார்கள்? அதை அவர்களால் கை கொள்ள முடியாமல் போகிறது. ஆகவே அதை அவமாக்கி போடுகிறார்கள். ஆனால் விசுவாசிக்கிறவர்களோ நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறவர்களாக காணப்படுகிறார்கள். தொடர்ந்து பவுல் ஒரு பழைய ஏற்பாட்டில் காலத்தில் வாழ்ந்த ஆபிரகாம் என்கின்ற மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு காரியத்தை நிரூபிக்கிறார். விசுவாசத்தின் மூலமாகத்தான் நீதிமானாக முடியும் என்று சொல்லி. அப்படியானால் நம்முடைய ஆபிரகாம் மாம்சத்தின்படி என்ன கண்டிருந்தான்? ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பாருங்கள் ஐயா, கிரியை என்று சொல்லுகிறீர்களே, கிரியின் மூலமாகத்தான் தேவனை அடைய முடியும், கிரியை செய்தால்தான் பரலோகம் போக முடியும் என்று சொல்லுகிறீர்களே. ஆபிரகாமை பாருங்கள், ஆபிரகாம் மாம்சத்தின்படி என்னத்தை கண்டடைந்தான்? ஆபிரகாம் எது கிரியை செய்தால் தேவனிடத்தில் நீதிமானாகனான், தேவனுக்கு பிரியமுள்ளவனாக மாறினான். ஆபிரகாம் எப்பொழுது நீதியுள்ளவனாக விசுவாசித்த போது, தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அவர் கிரியை செய்தான், தேவனை பிரியப்படுத்துவதற்காக பலவிதமான கிரியைகளை செய்தான், பலவிதமான சடங்காச்சாரங்களை செய்தான். அதனால் தேவன் அவனை இவன் இவ்வளவு கிரியை செய்திருக்கான், இவ்வளவு நீதிமான் என்று சொன்னாரா? இல்லை. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ரோமர் 4:3 வேதவாக்கியம் என்ன சொல்கிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்கிறது. அதாவது தேவன் சொன்ன காரியத்தை ஆபிரகாம் அப்படியே விசுவாசிக்கிறான். ஆண்டவர் தேவன் சொன்னதை நம்பினது, விசுவாசித்ததினால் ஆபிரகாமை நீதிமானாக, அது அவனுக்கு, அவன் விசுவாசித்ததை ஆண்டவர் நீதியாக பார்க்கிறான். தேவன் சொன்னதை விசுவாசித்ததை ஆண்டவர் நீதியாக பார்க்கிறான். அப்போ அடுத்து பவுல் சில இது காரியங்களை வைக்கிறார். ஒருவன் கிரியை செய்யாமல், ஒரு கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கடன் என்று எண்ணப்படும். அதாவது நான் கடினமாக வேலை செய்கிறேன், வேலை செய்வதன் மூலமாக எனக்கு ஒரு ரிவார்டு கிடைக்கிறது, வேலை முடித்த உடனடியாக ஒரு காரியம் கிடைக்கிறது, பலன் கிடைக்கிறது. அது என்னது? எனக்கு என்னுடைய வேலைக்கான பலன், என்னுடைய வேலைக்கான பலன். நான் என்ன சொல்ல முடியாது, என்னுடைய ஓனர், என்னுடைய ஓனர் எனக்கு இறக்கப்பட்டு இந்த பணத்தை தந்திருக்கிறார் என்று நான் சொல்ல முடியாது. காரணம், அவர் இறக்கப்பட்டு தரவில்லை, நான் கஷ்டப்பட்டு வேலை செய்து சம்பாதித்திருக்கிறேன். காலையிலிருந்து சாயந்தரம் வரை வேலை செய்ததால் என்னுடைய ஓனர் எனக்கு என்ன செய்கிறார், ஒரு கூலியை தருகிறார். அது எனக்கு தர வேண்டிய கடன், எனக்கு சேர வேண்டிய கடன். என்னுடைய எஜமான் நான் செய்த வேலைக்கு கடனாளியாக இருக்கிறான். ஆகவே அந்த கடனுக்காக கூலியை தருகிறான். ஓ, நான் வேலை செய்து கிரியை செய்து ஒன்றை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொன்னால் அது அந்த மனிதர் எனக்கு கடனாளியாகவே எனக்கு அதை தருகிறான். ஓனர் அது எனக்கு வர வேண்டிய ஒரு கூலி. ஆனால் ஒருவன் கிரியை செய்யாமல், நான் எந்த வேலையும் செய்யவில்லை, எந்த வேலையும் செய்யாமல் நான் இருக்கிறேன், ஒரு கஷ்டத்தில் இருக்கிறேன், என்மேல் இறக்கப்பட்டு ஒருவர் வருகிறார், என்மேல் இறக்கப்பட்டு ஒரு மனிதர் என்னுடைய கஷ்டத்தை போக்குவதற்காக ஒரு உதவி செய்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ நான் என்ன சொல்லுவேன், நான் காலையிலிருந்து மாலை வரைக்கும் கஷ்டப்பட்டு நான் இந்த அளவுக்கு கிரியை செய்தேன்னா எனக்கு இவர் பணம் தந்தார் என்று சொல்லுவேன், எனக்கு நியாயமாக வர வேண்டிய பணம் என்று சொல்லுவேனா? இல்லை, மாறாக என்ன சொல்லுவேன், நான் ஒரு கிரியை செய்யவில்லை, என்மேல் இறக்கப்பட்டு ஒருத்தர் உதவி செய்திருக்கிறார், அவர் எனக்கு உதவி செய்திருக்கிறார் என்று சொல்வேன். அப்படித்தானே? அப்போ தேவனுக்கு முன்பாக நாம் நீதிமானாக கூடிய செயல் கூட நான் ஏதோ ஒன்று செய்ததுனா செய்து அது நிமித்தம் ஆண்டவர் என்ன செய்யவில்லை, நீதிமானாக மாற்றவில்லை. மாறாக அவர் இறக்கப்பட்டு நம்மை நீதிமானாக மாற்றுகிறார். அதான் போல் சொல்கிறார், கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கடன் என்று எண்ணப்படும். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் வைக்கிற விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். இப்போ நான் பாவமே செய்யாமல் வாழ்ந்தால் அது நான் நீதிமான். அப்போ அப்படி நான் வாழ்வேன் என்று சொன்னால், வாழ்ந்து நான் நீதிமான் என்கின்ற இடத்துக்கு செல்வேன் என்று சொன்னால், நான் என்னது, கடவுள் எனக்கு இறங்கி அந்த நீதிமான் என்கின்ற இதை தரவில்லை, கடவுள் எனக்கு இறக்கப்பட்டு அந்த பரலோகத்தை தரவில்லை. மாறாக அது எனக்கு நியாயமாக வர வேண்டிய ஒரு காரியம். காரணம், நான் நடந்த அளவிற்கு எந்த பாவமும் செய்யாமல்
கஷ்டப்பட்டு பல கிரியைகள் செய்த நற்கிரியைகளை எல்லாம் செய்ததுனா எனக்கு அது கூலி, எனக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான கூலி எனது பரலோகம். அப்போ இந்த அடிப்படையிலே உலகத்திலே ஒரு மனிதனாகலும் அதை பெற்றுக்கொள்ள முடியுமா? பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் ஆண்டவர் அதை வேறு வழியிலே நமக்கு தருகிறார். என்ன, எப்பொழுது ஒரு மனிதன் கிரியை, என்னால் கிரியை செய்து இந்த பரலோகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, நான் ஏதாகலும் சென்று ஏதாகலும் செய்து எனது அந்த இட தகுதி அடைய முடியாது என்று சொல்லி தேவன் பேரில், என்னை நான் பாவி, என்னை நீதிமான் ஆக்குகிறவர் தேவன், அவரால் முடியும் என்று சொல்லி அவருடைய இரக்கத்துக்காக இரக்கத்தை பெற நினைக்கிறவர்கள், அவர் எனக்கு இறங்க வேண்டும், அவர் ஆண்டவரே நீ என் மேல் கிருபையாக இரும், இந்த பாவியை மன்னியும் என்று சொல்லி தேவனை சார்ந்து கொள்ளுகிறவர்கள். அப்போ தேவனை சார்ந்து கொள்ளுகிறவர்கள், அதாவது தேவன் மேல் விசுவாசம் வைக்கிறவர்கள், பாவியை நீதிமானாக்குறவரிடத்துல வைக்கிற அந்த விசுவாசம், அந்த விசுவாசத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மை நீதிமானாக மாற்றுகிறார். அப்போ ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தான், அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். ஆண்டவர் ஓகே, இவன் என்ன செய்யவில்லை, கிரியை செய்யவில்லை, கிரியை செய்து இவன் நீதியை சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி இவன் நினைக்கவில்லை. அப்படி நினைத்த ஒருவேளை ஒரு காலத்தில் நினைத்திருந்தாலும் இப்போது அவன் உணர்ந்து விட்டான், இவனால் என்னது கிரியை செய்ய முடியாது, இப்போது என்ன செய்கிறான், என் மேல் விசுவாசம் வைக்கிறான், என்னை எதிர்பார்க்கிறான், நான் இவனுக்கு ஏதாகவும் கொடுக்க வேண்டும் என்று என்ன எதிர்பார்க்கிறான் என்று சொல்லி அந்த விசுவாசம் இருக்கிறது அல்லவா, அந்த விசுவாசத்தை ஆண்டவர் நீதியாக எண்ணுகிறார். அதாவது ஆண்டவர் ஒரு மனி தன்னை உணர்கிற மனிதனை, ஒரு தன்னுடைய இயலாமையை ஒத்துக்கொள்ளுகிற மனிதனை ஆண்டவர் அந்த நீதியாக பார்க்கிறார். தன்னுடைய இயலாமையை ஒத்துக்கொள்ளுகிற மனிதன் இருக்கிறான் இல்லவா, அவன் தான் தேவனை விசுவாசிக்க முடியும். ஆண்டவரே என்னால் முடியாது, இந்த சட்ட திட்டங்களை எல்லாம் என்னால் கைக்கொள்ள முடியாது, நான் பாவி, என்னுடைய இந்த மாம்சம் என்னை இப்போ எப்பொழுதும் பாவம் செய்ய இழுத்துக்கொண்டிருக்கிறது, என்னால் நற்கரியை செய்ய முடியவில்லை, அவர் நான் ரெண்டு மூன்று நற்கரிகள் செய்தாலும் என்னுடைய சிந்தை பல வேறு துர்ச்சைகள் செய்ய நிகழ்கிறது. ஆகவே நான் எவ்வளவுதான் முயற்சித்தாலும், நான் எவ்வளவு அவர்களை நல்லவனாக காண்பித்தாலும் என்னிடத்திலே பாவம் இருக்கிறது, அவை நான் என்ன செய்ய முடியாது, எந்த கிரியை செய்தும் பரலோகத்திலே வர முடியாது. ஆகவே தயவு செய்து நீர் இறங்கும், நான் உண்மை நம்புகிறேன், உம்மால் மட்டும்தான் என்னை விடுவிக்க முடியும் என்று சொல்லி தேவனை சார்ந்து கொள்கிறான் அல்லவா. தன்னை அங்கே ஒன்றுமில்லை, என்னால் முடியும் என்று சொல்லி அந்த பிடிவாதம் இல்லாமல், திமிர் இல்லாமல், அகம்பாவம் இல்லாமல், சுயபெருமை இல்லாமல் தேவனை சார்ந்து கொள்கிறான் அல்லவா. அப்போ இதுதான் அந்த விசுவாசம். விசுவாசம் என்று சொல்லும்போது அது எந்த அடிப்படையில் வருகிறது என்கிறதுக்காக இவ்வளவு விளக்கத்தை கொடுக்குறேன். பாவியை நீதிமாக்குகிற தேவனிடத்தில் வைக்கிற விசுவாசம் வைக்கிறவனா இருந்தா, பாவியை தேவன் நீதிமாக்குகிற தேவனிடத்தில் எதன் அடிப்படையில் விசுவாசம் வைப்பான், தன்னை உணர்ந்து என்னால் முடியாது என்று உணரும்போது தேவனிடத்திலே விசுவாசம் வைக்கிறான். அப்போ அப்படி விசுவாசம் வைக்கும்போது அவனுடைய விசுவாசத்தை, அவனுடைய அந்த ஒத்துக்கொள்ளுகிற தன்மையை, என்னால் முடியாது என்று சொல்லி ஒத்துக்கொண்டு தேவனிடத்திலே விசுவாசம் வைக்கிறான் அல்லவா, அதை ஆண்டவர் நீதியாக பார்க்கிறான். இதைத்தான் இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த ஓமையிலே கூட சொல்லுவார், பரிசேயன் ஒருத்தன் இருக்கிறான், ஆயக்காரன் ஒருத்தன் இருக்கான், ரெண்டு பேரும் ஆலயத்துக்கு போகிறார்கள். பரிசேயன் என்ன சொல்லுகிறான், ஆண்டவரே நான் இதை செய்திருக்கிறேன், இதை செய்திருக்கிறேன், இவனைப் போல நான் அதையெல்லாம் செய்யவில்லை. அவன் சொன்னதை பாருங்கள், ஆண்டவரே நான் வாரத்தில் ரெண்டு தடவை உபவாசிக்கிறேன், தசம பாகம் கொடுக்கிறேன், நாம் பரிகாரர், அதாவது பறித்து கொண்டு போகிற திருடர், பரிகாரர், கொலைகாரர், இந்த ஆயக்காரன், இப்போ என் கண்ணு முன்னாடி நிற்கிறானே இந்த ஆயக்கம், இவங்கள மாதிரி எல்லாம் தான் கிடையாது ஆண்டவரே, இவங்க எல்லாம் என்னது திருடர்கள், கொள்ளைக்காரர்கள், இந்த ஆயக்காரன் எல்லாம் அதை வசூலிக்கிறவன், அஞ்சு ரூபாய்க்கு பதிலாக பத்து ரூபாய் வாங்குகிறவன், ரோமர்களிடத்துல வேலை செய்கிறவன், ரோமர்கள் யூதர்கள் அன்றைக்கு அடிமையாக வைத்திருந்தார்கள், ரோமர்களுக்காக எங்களிடத்திலிருந்து பணம் பறித்து அவர்களுக்கு கொடுக்கிறவன், அநியாயம். அப்போ நான் அவர்களை போல எல்லாம் கிடையாது ஆண்டவரே, ஆகையா நான் இந்த எல்லா காரியங்களையும் செய்கிறேன் என்று சொல்லி தன்னு நான் அவன் செய்த செயல்கள் மேல் நம்பிக்கையுடையவனாக இருந்தான். அவன் நான் எவன் எந்த அளவுக்கு நல்லவன் தெரியுமாண்டவரே என்று சொல்லி தன்னுடைய கிரியைகளை, தன்னுடைய செயல்களை தேவனுக்கு முன்பாக அடுக்கிக் கொண்டே போகிறான். அப்போ இப்படிப்பட்ட மனிதர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவர்களை, சரி ஆண்டவர்களை பார்த்து, அப்படியாப்பா நீ இவ்வளவு நல்ல காரியங்களை செய்திருக்கிறாய்,
இந்த காரியங்களை எல்லாம் செய்திருக்காய், இந்த அடிப்படையில் நீ என்ன எதிர்பார்க்கிறாய், இதற்கான கூலியை நீ எதிர்பார்க்கிற, அப்படித்தானே என்று சொல்லி ஆண்டவர் கேட்டால் இவர்கள், ஆமா ஆண்டவரே நான் செய்த இந்த செயலின் அடிப்படையில் எனக்கு கூலி வேண்டும் என்று சொல்லி கேட்பார்கள். ஆண்டவர் இன்னொரு லிஸ்டை வைத்திருப்பார், நீ செய்ய தவறிய காரியங்கள் இதெல்லாம் இருக்கிறது என்று எனக்கு தெரியுமா என்று சொல்லி ஆண்டவர் ஒரு பெரிய லிஸ்டை காண்பிப்பார். ஆண்டவரே நான் செய்த காரியங்கள் இதெல்லாம் என்று சொல்லி நான் ஒரு 10 லிஸ்ட்டு காண்பித்தால் நான் செய்ய முடிய, ஆண்டவர் நீ செய்ய தவறிய காரியங்கள், நீ செய்த பாவங்கள் இவ்வளவெல்லாம் பெருசாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் 100 லிஸ்டை காண்பிப்பார். இப்போ இந்த லிஸ்டின் அடிப்படையில் எனக்கு ரிவார்டு வேண்டும் என்றால் நான் எங்கே தான் போக வேண்டும், நரகத்துக்கு தான் போக வேண்டும். இந்த பரிசேயன் தன்னை என்ன எண்ணிக்கொள்கிறோம், நான் செய்த செயல் அடிப்படையிலே ஆண்டவர் எனக்கு பரலோகத்தை தர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான் அல்லவா. அந்த அடிப்படையிலே ஆண்டவர் அதை, ஆண்டவர் அதை ஒரு ஒப்பீடு செய்து பார்த்தாலே, ஆண்டவர் அந்தரங்க மனிதனுடைய அந்தரங்கங்களை எல்லாம் அறிகிறவர். அப்போது இந்த பரிசேயனுடைய அந்தரங்கங்களை எல்லாம் அறிந்து, சரி இவனுக்கு இவன் செய்த செயலின் அடிப்படையிலே இவனுக்கு கூலி கொடுப்போம் என்று சொல்லி அந்த செயலை எண்ணி கூலி கொடுத்தால் அவனை எங்கே தான் அனுப்ப வேண்டியிருக்கும், நரகத்துக்கு தான் அனுப்ப வேண்டியிருக்கும். ஆனால் அவன் அதை உணரவே இல்லை, நான் செய்த செயல் நான் எல்லாரையும் காட்டலும் என்று சொல்லி. ஆனால் அந்த பக்கம் பார்த்தால் ஆயக்காரன் அவனை பாருங்கள், அவன் தேவனிடத்தில் வரும்போது ஆண்டவரே, அதாவது தன் தலையை தேவனிடத்தில் எதிரெடுத்து பார்க்க துணியாமல், அதாவது ஆண்டவரே நான் உமக்கு முன்பாக நிற்க தகுதியே இல்லாதவன், நான் ஒரு பாவி, உண்மை உம்முடைய சமூகத்தை பார்க்க தகுதியற்றவன், நான் ஒரு பாவி என்று சொல்லி உணர்கிறான். உணர்ந்து ஆண்டவரே நான் பாவிதான், நன்மை செய்ய முடியாத ஒரு மனிதன், பாவமான ஒரு மனுஷன், இந்த பாவியின் மேல் நீங்க கிருபையாயிரும், உம்முடைய கிருபை எனக்கு தேவை என்று சொல்லி தேவனை தேடி வருகிறான், தேவனை விசுவாசிக்கிறான் அல்லவா அந்த இடத்துல. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், அந்த பரிசேயன் அல்ல, அந்த தன்னுடைய கிரியைகளை நம்பினேன், தன்னுடைய நற்செயல்களை நம்பின அந்த பரிசேயன் அல்ல, எந்த கிரியையும் செய்யவில்லை, தன்னை உணர்ந்தான், நான் ஒரு பாவி, என்னால் எந்த தன்மையும் செய்ய முடியாது என்று உணர்ந்து ஆண்டவரே நீர் என் மேல் இரக்கமாயிரும், நீர் கிருபையாயிரும் என்று சொன்னான் அல்லவா. அவனே நீதிமானாக்கப்பட்டவனா இங்கு கடந்து சென்றான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது விசுவாசத்தின் மூலமாக தேவனை இடத்துல சேருகிறவர்கள், விசுவாசத்தின் மூலமாக நீதிமான்களாக்கப்படுகிறவர்கள் எப்பொழுதுமே தங்களை தாழ்த்துகிறவர்களாக இருப்பார்கள். காரணம், ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் போது விசுவாசத்தின் மூலமாக தான் ரட்சிக்கப்படுகிறோம், ரட்சிக்கப்படும் போது நடக்கிற முதல் சம்பவமே என்னதுதான், தங்களை தாழ்த்துகிற செயல், என்னுடைய செயலினால் நான் பரலோகம் போகவே முடியாது, என்னுடைய செயலினால் நான் நீதிமானாகவே முடியாது, நான் ஒரு பாவி என்று சொல்லி தன்னை நான் பாவி என்று ஒத்துக்கொள்ளுகிற அந்த காரியம், தன்னை தாழ்த்துகிற சம்பவம் தான் முதல்ல ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலே ரட்சிக்கப்படும் போது நடக்க வேண்டிய முதல் காரியம். அப்போ இந்த எண்ணம் அவனுடைய அவனுக்குள்ளாக இருக்கும், நான் நீதிமானானது என்னால் அல்ல தேவன் என்கின்ற அந்த சிந்தை எப்பொழுதும் காணப்படும். ஆகவே எப்பொழுதும் அவன் தேவனை சார்ந்துதான் வாழ்ந்து கொண்டிருப்பான், ஆண்டவரே நீர் உம்முடைய கிருபையால் தான் வாழ்கிறேன் என்கின்ற எண்ணத்திலே தான் இருப்பான். இதுதான் விசுவாசத்தினால தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுகிற மனிதனுடைய நிலைமை காணப்படும். ஆகவே தான் அந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் சொல்லி அந்த இடத்துல அந்த கதையை சொல்லி முடித்ததும் இயேசு கிறிஸ்து சொல்லுவான். சரி, எங்கே வருவோம், அப்போ கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். அப்போ இந்த பரிசேயன் எதை எதிர்பார்க்கிறான், அவன் செய்த கிரியைகளுக்கு கூலி எதிர்பார்க்கிறான். அப்போ அவன் சொல்ல, நான் இந்த இவ்வளவு கிரியை செய்திருக்கேன், இவ்வளவு நற்செயல்களை செய்திருக்கேன், எனக்கு தேவையான கூலி வர வேண்டும். அப்போ பரிசேயர்கள் போன்றவர்கள் எப்படி இருப்பார்கள், நாங்கள் இத்தனை மணி நேரம் உபவாசம் செய்கிறோம், இத்தனை மணி நேரம் எங்களுக்கு இவ்வளவு ரிவார்டு கிடைக்கும், நாங்கள் தங்களுடைய செயலின் அடிப்படையிலே நற்செயல்களின் அடிப்படையிலே ரிவார்டை எதிர்பார்க்கிறவர்கள். அப்போ அவர்கள் செய்த நற்செயல்களுக்கான ரிவார்டு கிடைக்க வேண்டும் தானே என்று நீங்கள் கேட்கலாம். அப்போ செயல்களின் அடிப்படையிலே ரிவார்டு கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தால் அவர்கள் செய்த கெட்ட செயல்களும் தானே கணக்கில் கொண்டு வரப்பட வேண்டும், அந்த அடிப்படையில் தண்டனையும் கொடுக்கப்பட வேண்டும் அல்லவா. அப்படி கணக்கு எடுத்து பார்த்தால், தேவனுடைய தராசிலே வைத்து பார்த்தால் தண்டனை தான் அதிகமாக, தண்டனை தராசு தான் இருக்கும். காரணம், சட்டத்தை ஒரு சட்டத்தை மீறினாலும் எல்லாவற்றிலும் மீறினதாக சமம். உதாரணத்திற்கு
இந்த பிளாக் சின்ன பிள்ளைகள் பிளாக்ஸ் விளையாடுவார்கள் தெரியுமா, பிளாக்ஸ் ஒன்றின் மேல் ஒன்று ஒன்றென்று அடிக்க வைத்துக் கொள்ளுங்கள், அதில் ஒன்றை மட்டும் கீழாக இழுத்து விட்டு பாருங்கள், மொத்தமாக குலாப்ஸ் தான். ஒன்று தானே இழுத்து விட்டோம், ஒன்றில் தானே மிஸ்டேக்குன்னு சொன்னால் அது குலாப்ஸ் ஆகிவிடும் இல்லவா. அதே போல் சட்டத்தை நாங்கள் எல்லாம் சரியாக கடைபிடிக்கிறோம் என்கிறவர்கள் பல சிலையும் தவறுகிறவர்கள் தான், ஆனால் அவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் ஒன்றிலே தவறுனால் கூட எல்லாவற்றிலும் தவறினவர்கள். ஆகவே இந்த கிரியை செய்து அதற்கு பலனாக கூலியை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி எந்த மனிதனும் நினைக்க வேண்டாம், அது நடக்காத காரியம். ஆகவே தான் ஆண்டவர் இறங்கி தருகிறார். எந்த மனிதன் தேவனை சார்ந்து கொள்ளுகிறானோ, பாவியை நீதிமானாக்குகிறவர், பாவியை நீதிமானாக்குகிறவர் அது தேவன், அவரிடத்தில் விசுவாசம் வைக்க வேண்டும். அப்போ நான் பாவி, ஆண்டவர் நீர் என்ன நீதிமானாக்கும் என்று சொல்லி அவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனுக்கு ஆண்டவர் கிருபை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே தான் அந்தபடி கிரியை இல்லாமல் செயல்களை நம்பாமல் கிருபையினாலே தேவனுடைய இரக்கத்தினாலே நீதிமானங்களாக்கப்படுகிறவர்களும் பாக்கியம், அது ஒரு ஆசீர்வாதம். நாம் இன்னைக்கு யாரை ஆசீர்வதிக்கப்பட்ட வேதம் சொல்லுகிறது, கிருபையினாலே தேவனுடைய கிருபையினாலே அவருடைய இரக்கத்தினாலே தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய தகுதியுடையவர்கள் அவர்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இதைதான் வேதம் சொல்லுகிறது, உன்னதத்திலே அவரோடு கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி எபேசியர் 1 பார்க்கிறோம். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்திலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இப்போ யார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தவர்கள், எதற்காக விசுவாசித்தவர்கள், அவர்தான் பாவத்தை நீக்க முடியும், பாவியை நீதிமானாக்குறவரிடத்துல வைக்கிற விசுவாசம். இன்றைக்கு விசுவாசம் என்கின்ற பெயரில் பல காரியங்கள் நடக்கிறது. என்ன சொல்லி என்ன எந்த அடிப்படையில் விசுவாசிக்கிறார்கள், வேதம் சொல்லுகிறது பாவியை நீதிமானாக்குறவரிடத்திலே வைக்கிற விசுவாசம் அவனுக்கு நீதியாக எண்ணப்படும் என்று சொல்லி. இன்றைக்கு மக்கள் பிரீச்சர்ஸ் புது புது இயேசு கிறிஸ்து தேவனை அடையாளப்படுத்தி உங்களுடைய உங்களுக்கு பணம் தரக்கூடிய, உங்களுக்கு இப்போ கொஞ்சம் பணம் இருக்கிறது, உங்களுடைய பணத்தை அதிகமாக தரக்கூடிய, அல்லது நீங்கள் அம்பானியை ஒப்பிடும்போது ஏழையாக இருக்கிறீர்கள், உங்களை இந்த ஏழையை பணக்காரராக மாற்றக்கூடிய தேவனை விசுவாசியுங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். இப்போ ஒரு ஏழையை பணக்காரனாக மாற்றக்கூடிய தேவனை விசுவாசித்து நீதியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி வேதம் எழுதவில்லை. அதன் திட்டம் தெளிவாக சொல்லுகிறது, ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில், நான் பாவி என்னை நீதிமானாக்குகிறவர் தேவன். அப்போ இயேசு கிறிஸ்துவத்தில் எந்த அடிப்படையில் விசுவாசம் வைக்க வேண்டும், பாவியை நீதிமானாக்குகிறவர் அவர். ஆகவே அந்த அடிப்படையில் விசுவாசம் வைக்கும்போது நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். இது ஒரு பாக்கியம், இது ஒரு ஆசீர்வாதம். இதை குறித்து சங்கீதக்காரனை எழுதி வைத்திருக்கிறார். என்ன சங்கீதம், எவர்களுடைய அக்கிரமங்கள், 32 எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லியிருக்கிறான். குருவர்களே, எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, அவர் ஒரு மனிதனுடைய பாவத்தை எண்ணினால் அந்த மனிதன் பாக்கியவன் அல்ல, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அல்ல, அவன் சபிக்கப்பட்டவன். இன்றைக்கு மக்கள் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் பெரும்பாலானோ, நாங்கள் இந்தந்த காரியங்களை செய்கிறோம், கிரியை செய்கிறோம் என்று சொல்லி. அப்போ இந்த கிரியின் அடிப்படையில் பார்த்தால் ஆண்டவர் உங்கள் பாவத்தையும் எண்ண வேண்டி வரும். ஆண்டவர், நாங்கள் செய்த நற்கிரியங்களை பாருங்கள், கணக்கிட்டு பாருங்கள், நாங்கள் செய்த பாவத்துக்கு தக்கதான பரிகாரம் செய்து விட்டோம், அப்போ அது பேலன்ஸ் ஆகிவிட்டோம், நாங்கள் செய்த பாவம் கழிந்து விட்டது என்று சொல்லி மனிதன் நம்பிக்கொண்டிருக்கிறார். ஆனால் ஆண்டவர் மனிதனுடைய பாவத்தை எண்ணினால் நமக்கு உள்ள இருதயத்துக்குள்ளே பாவம் இருக்கிறது. பாவத்தை எண்ணினால் நாம் சபிக்கப்பட்ட இடத்துக்கு தான் செல்ல முடியும். ஆனால் வேதம் சொல்கிறது, எவர்களுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியம். அப்ப யாருடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறார், அவரை விசுவாசிக்கிறார், தன்னுடைய செயல்களை நம்பாமல் தேவனை விசுவாசிக்கிறான். ஆண்டவரே, நான் பாவிதான், என்னுடைய பாவத்தை எல்லாம் எண்ணினால் நான் எனக்கு நரகம், நித்திய நித்திய நரகம் தான் என்று சொல்லி ஆண்டவர் தயவு செய்து என்னுடைய பாவத்தை எல்லாம் எண்ண வேண்டாம். அதாவது ஆண்டவரே, நீர் கிருபையாக இருக்கு, நான் உண்மை நம்புகிறேன்,
என்று சொல்லி தேவனை சார்ந்து கொள்கிறானல்லவா, தேவன் மேல் விசுவாசம் வைக்கிறார்கள், பாவியை நீதிமான் ஆக்குறத்தில் விசுவாசம் வைக்கிறார்களவா, அவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணுவதில்லை. யாருடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான். இவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, நாம் செய்த எல்லா அக்கிரமங்களையும் ஆண்டவர்கள் மன்னித்து விட்டார். மன்னித்து விட்டார் மட்டுமல்ல, இப்போ மன்னித்து விட்டார் கூட அதற்கான கிரயத்தையும் செலுத்தி விட்டார். அதாவது நான் ஒரு ஹோட்டல்ல சாப்பிட போகிறேன், அப்ப அந்த ஹோட்டலுக்கு ஒரு ஓனர் இருக்கிறார், அந்த ஹோட்டலுக்கு ஒரு ஓனர் இருக்கிறார், அவருக்கு பல ஹோட்டல்கள் இருக்கிறது, 100 ஹோட்டல் இருக்கிறதுன்னு வைத்துக்கொள்ளும். அப்போ இந்த இந்த ஹோட்டல் ஒவ்வொரு ஹோட்டலையும் ஒவ்வொரு அவருடைய ஒவ்வொரு பிள்ளைகளிடத்திலே கொடுத்திருக்கிறார்ன்னு வைத்துக்கொள்ளும். நானும் அதில் ஒரு ஹோட்டலுக்கு போகிறேன், நான் போய் என்னது அங்கே ஏதோ கொஞ்சம் நான் ஒரு குடிகாரன்னு வைத்துக்கொள்ளேன், அங்கே குடித்து விட்டு அங்கே அலப்பறை செய்து என்ன செய்து விட்டேன், எல்லாத்தையும் அடித்து ஒடித்து விட்டேன். இப்பொழுது அந்த ஹோட்டல் அந்த நடத்தி கொண்டிருக்கிறவர்கள் என்னை பிடித்து வைத்திருக்கிறார்கள், என்னை பிடித்து வைத்து என்ன என்ன செய்யலாம் என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த ஹோட்டலுடைய மெயின் ஓனர் இருக்கிறார் அல்லவா, அவர் வருகிறார் அந்த ஹோட்டலுக்கு. அவர் சொல்லுகிறார், அவர் என்ன மன்னித்து விடுகிறார், பரவாயில்ல என்னுடைய என்னை புரிந்து கொண்டு இவன் ஒரு குடிகாரன் ஆனால் மன்னித்து விடுகிறேன் என்று சொல்லி என்னை மன்னிக்கிறார். மன்னித்தார், ஓகே, ஆனால் அங்கே இழப்பு ஏற்பட்டது அல்லவா, அந்த ஹோட்டல் அந்த ஹோட்டலுக்கு அந்த ஹோட்டலை நடத்துகிறவர்களுக்கு ஒரு இழப்பு ஏற்பட்டது, அந்த இழப்பு தானே. அப்போ அந்த இழப்பை சரி கட்ட வேண்டும் அல்லவா, இவ்வளவு 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 அடித்து ஓடித்ததுன்னா இவ்வளவு லாஸ் ஆகியிருக்கிறது அந்த ஹோட்டலை நடத்துகிற அவருக்கு கீழாக உள்ளவர்களுக்கு. அப்போ அது அந்த இழப்பீடை யார் கொடுப்பது, மன்னிக்கிறது ஓகே சொல்லுகிறார், மன்னித்து விட்டேன் ஆனால் இந்த இழப்பீடை மட்டும் கொடுத்து விடு, நான் தண்டிக்க மாட்டேன், என்னால் இழப்பீடு கொடுக்க முடியுமா, கொடுக்க முடியாது, நான் ஒரு அந்த இடத்துல நான் பணமும் இல்லை, நான் ஒரு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறேன் வைத்துக் கொள்ளுங்க. அப்போ அந்த ஓனர் இருக்கிற அல்லவா, என்னை மன்னிக்க மட்டுமல்ல அதுக்கான இழப்பீடையும் அவரே கொடுக்கிறார். ஓ, இந்த ஒரு உதாரணத்துக்காக சொல்லுகிற காரியம். ஓ, மன்னிக்கிறது யார் வேண்டுமென்றால் மன்னிக்கலாம், ஆனால் அந்த இழப்பீடு கொடுக்க விடாவிட்டால் அதனுடைய சேதம் அங்கே அப்படித்தானே இருக்கும், அந்த என்னால் உண்டான சேதம் அந்த ஹோட்டலுக்கு சேதம் தானே. அப்போ அந்த ஓனருக்கு என்னை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் இருக்கிறது, ஆனால் அந்த ஹோட்டலை நடத்துகிறவர்களுக்கு அது சேதம் தானே. அந்த அந்த ஹோட்டலை நடத்துகிறவர்கள் ஓனர் இடத்துல அந்த மாத இறுதியிலே கணக்கு ஒப்புவிக்கும் போது இவ்வளவு ரூபாய் சேதம், அந்த இழப்பீடு இன்னும் சரிகட்டப்படவில்லை அல்லவா. அப்போ ஓனர் என்னை மன்னிக்கவும் செய்து அதுக்கான இழப்பீட்டு தொகையும் அந்த ஹோட்டல் நடத்துகிறவர்களிடத்துல கொடுக்கிறார். அப்போ இதே போல தான் இயேசு கிறிஸ்து நம்மை தேவன் நம்மை மன்னித்தார் மட்டுமல்ல, எந்த அடிப்படையில் மன்னிக்கிறார், அதற்கான இழப்பீடையும் கொடுக்கிறார், அதற்கான பரிகாரத்தையும் அவரே செய்கிறார், இயேசு கிறிஸ்து செய்கிறார். அப்போ நம்முடைய பாவங்களை அவர் எண்ணவில்லை, எந்த அடிப்படையில் தெரியுமா, நம்முடைய பாவங்களுக்கான தண்டனையை அவர் பெற்றுக்கொண்டார். நம்முடைய பாவத்துக்கான பாவத்துக்கு ஒரு தண்டனை இருக்கிறது அல்லவா, அவர் வெறுமனே மன்னித்ததோ மன்னிக்கிறது மட்டும் இல்லை, அந்த பாவத்துக்கான தண்டனையை அவர் பெற்றுக்கொண்டு நம்மை மன்னிக்கிறார். அப்போ வெறுமனே மன்னிக்கலாம், ஒரு ஹோட்டல் அந்த மெயின் ஓனர் என்னை வெறும் மன்னித்து விட்டு போகலாம், ஆனால் அந்த இழப்பீடு அப்படியே தானே இருக்கும். ஆகவே என்னால் எனக்கு ஒரு தண்டனை வேண்டும் அல்லவா, அப்போ அதற்கு பதிலாக அவர் அந்த இழப்பீட்டை சரி செய்கிறார், அவர் அவர் தண்டனை அனுபவிக்கிறார். என்ன தண்டனை, அவர் தன்னுடைய பணத்தை இழக்க வேண்டியிருக்கிறது அங்கே, நான் செய்த சேதத்தை நிவர்த்தி செய்வதற்காக அவர் தன்னுடைய காரியத்தை அங்கே இழந்து நான் செய்த அந்த இழப்பீட்டை சரி பண்ணுகிறார். அப்போ அதே போல இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்கான தண்டனையை அவர் ஏற்றுக்கொள்கிறார், அந்த அடிப்படையில் அவரிடத்தில் சேர்க்கிறவர்களை மன்னிக்கிறார். அப்போ இவர்களுடைய பாவங்களை அவர் எண்ணாதிருக்கிறாரோ அவர்கள் பாக்கியவான் அப்போ என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிறான். அப்போ இந்த பாக்கியம் யாருக்கு வரும், யாருடைய பாவங்களை ஆண்டவர் எண்ண மாட்டார், ஆண்டவர் பார்த்தீர்களா நான் கிரியை செய்து நற்செயல்களை எல்லாம் செய்து கொண்டு வந்திருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி வருகிறவர்களையா, நான் எல்லாரையும் காட்டிலும் சிறந்தவன் ஆண்டவர் என்று வருகிறவர்களையா, இல்லை, தேவனுக்கு முன்பாக தாழ்த்தி தேவனை விசுவாசத்தின் மூலமாக சேர்கிறவர்களே. ரோமர் 4 அதிகாரத்திலே தான் கேட்டு இந்த பாக்கியம் விருத்த சேதம் உள்ளவருக்கு மாத்திரம் வேணுமா,
இல்லை விருத்த சேதனம் இல்லாதவனுக்கும் வருமா என்று சொல்லி கேட்கிறார். இந்த பாக்கியம், அதாவது பாவத்தை, யாருடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறானோ அவர் பாக்கியம், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இப்போ இந்த ஆசீர்வாதம் யாருக்கு வரும், யூதர்களுக்கு மட்டும் வருமா இல்லை யூதர் அல்லாதவர்களுக்கு வருமா என்று சொல்லி கேள்வியை கேட்கிறார். கேள்விக்கு பதிலாக ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து சொல்லுகிறார், ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா. அப்பொழுது ஆபிரகாம் விருத்த சேதனம் செய்தானா செய்யவில்லையா? ஆபிரகாம் விருத்த சேதனம் செய்ததினால் ஆண்டவர் அதை நீதியாக எண்ணினாரா, விருத்த சேதனம் செய்வதற்கு முன்பதாகவே அதை நீதியாக எண்ணினாரா என்று சொல்லி பவுல் கேள்வி கேட்கிறார். அதே 15 அதிகாரத்திலே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தன், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கு. அதன் பின்பதாகத்தான் விருத்த சேதனம், இஸ்மாயில் பிறந்த பிறகுதான் விருத்த சேதனம் எல்லாம் இருக்கிறது. அப்போ இங்கே பவுல் அதைத்தான் கொண்டு வருகிறான், ஆபிரகாம் எப்பொழுது விசுவாசித்தான், எப்பொழுது அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது, அவன் விருத்த சேதனம் பெற்ற பிறாக இல்லை விருத்த சேதனம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தான் அல்லவா அந்த காலத்தில் என்று சொல்லி கேள்வி கேட்கும்போது கேள்வி கேட்ட பதிலே பவுலே சொல்ல, விருத்த சேதனம் பெற்ற பிறகு அல்ல, விருத்த சேதனம் பெறுவதற்கு முன்பதாகவே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்ததை அந்த நீதியாக எண்ணினார். மேலும் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அவன் விசுவாசத்தினாலே அடைந்த நீதியை, நீதிக்கு முத்திரையாக அதை அடையாளமாக விருத்த சேதனத்தை பெற்றான். விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அவன் விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு முத்திரையாக விருத்த சேதனமாகிய அடையாளத்தை பெற்றார். அப்போ அவன் விருத்த சேதனம் செய்ததினால், ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கீழ்ப்படிந்து விருத்த சேதனம் செய்ததினால் அவன் நீதிமானாகவில்லை, மாறாக அவன் ஏற்கனவே தேவனை விசுவாசித்து நீதிமானாக மாறினான். அதன் அடையாளமாக, அதன் முத்திரையாக விருத்த சேதனத்தை அடையாளமாக பெற்ற. மேலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் நீதி எண்ணப்படும் பொருட்டாக அவர்களுக்கு அவன் தகப்பனாய் இருக்கும்படிக்கும், விருத்த சேதனத்தை பெற்றவர்களாய் மாத்திரமல்ல நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அடைந்த விசுவாசமாகி அடிச்சு கொடல் நடக்கிறவர்களுமாய் இருக்கிறவர்களுக்கு தகப்பனாய் இருக்கும்படிக்கு அந்த அடையாளத்தை பெற்றான். அப்போ அவர் இங்கே தெளிவாக சொல்கிறார், ஏன் அப்படி நடந்தது என்றால், அவன் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு மட்டும் தகப்பனாய் இருக்கும் பொருட்டா அல்ல, அவன் விருத்த சேதனம் உள்ளவர்களோ விருத்த சேதனம் இல்லாதவர்களோ தேவனை விசுவாசிக்கிற யாவருக்கும் ஒரு முன்னடையாளமாக, ஒரு தகப்பனாக இருக்கும்படியாக, அவன் விசுவாசி விருத்த சேதனம் பெறும் முன்பதாகவே அவனுக்கு அவன் அவனை நீதியாக எண்ணினார். அதன் அடையாளமாகத்தான் விசுவாச அந்த விருத்த சேதனத்தை பெற்றான். ஆகவே விருத்த சேதனம் உள்ளவர்களும் சரி, விருத்த சேதனம் இல்லாதவர்களும் சரி, தேவனுக்கு முன்பாக நீதிமானாக மாறுவது விருத்த சேதனத்தினால் அல்ல, விசுவாசத்தினா என்று சொல்லி பவுல் எடுக்கிறார். இதே காரியத்தை கொண்டு இன்னைக்கு நான் இன்னும் இந்த ஒப்பீடை இதே அடிப்படையிலே கொண்டு இன்றைக்கு கிறிஸ்தவர்களிடத்திலே பரவி இருக்கிற ஒரு மூட நம்பிக்கை ஒழிக்க நினைக்கிறேன். என்ன, இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் என்ன எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள், ஞானஸ்நானம் எடுத்தால் தான் ரட்சிக்கப்பட முடியும், ஞானஸ்நானம் எடுத்தால் தான் நீதிமானாக முடியும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ அன்றைக்கு ரோமர்களிடத்திலே யூதர்கள் போய் குழப்பினார்கள், விருத்த சேதனம் விசுவாசித்தால் போதாது, அதற்கு விருத்த சேதனம் செய்தால் தான், அது கட்டமல் கொடுத்த கட்டளை, அது நியாயப்பிரமணம் மோசேக்கு கொடுத்தது கூட இல்லை, ஆபிரகாம் காலத்திலே கொடுத்த கட்டளை, ஓ விருத்த சேதனம் செய்ய வேண்டும் என்று சொல்லி எல்லாம் குழப்பினார்கள். ஆகவே தானே அதையெல்லாம் கண்டித்து தான் பவுல் எழுதுகிறார், பவுல் ஆபிரகாம் எப்பொழுது விசுவாச தான் எப்பொழுது அது நீதியாக ஆண்டவர் என்னென்னா என்று சொல்லி எழுதுகிறார். அது விசுவாசித்தவர்களுக்கு மட்டும்தான் பொருந்துமா, சாரி விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் பொருந்துமா, இல்லை விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் பொருந்தும், ஆபிரகாம் விருத்த சேதனம் செய்வதற்கு முன்பதாகவே விசுவாசித்தான், அதை ஆண்டவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார், அது விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு மட்டுமல்ல விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கும் ஒரு தகப்பனாக இருக்கும்படியாக அப்படி நடந்தது என்று சொல்லி சொல்லுகிறான் அல்லவா. இதே காரியத்தை இன்றைக்கு உள்ள காரியத்தை சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்த போது இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட ஒரு கள்வன் அந்த நம்மிடமே பரலோகத்துக்குரியவனாக மாறினான். இயேசு கிறிஸ்து இன்றைக்கு என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். அப்போ இன்னைக்கு ஞானஸ்தானத்தை குறித்து பெருமை பாராட்டுகிறவர்கள், அதை அந்த சடங்கு செய்தால்தான் பரலோகம் என்று சொல்லுகிறவர்கள், அவர்களுக்கு இந்த இதே பவுல் இங்கே வைத்த அதே ஆர்குமெண்ட் படி கேட்கிறேன், ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது நீதியாக எண்ணினார், அது எப்பொழுது நடந்தது,
விருத்தசேதனுக்கு முன்பா பின்பா என்று சொல்லி கேட்கிறார் அல்லவா. அதே போல இங்கே இந்த கள்ளன் இயேசு கிறிஸ்து விசுவாசத்தில் ரட்சிக்கப்பட்டான், அவனுக்கு பரலோகம் கொடுக்கப்பட்டது அல்லவா. அது எப்போது நடந்தது? அவன் ஞானஸ்நானம் பெற்ற பின்பா இல்லை முன்பா? இதே அதாவது இதே காண்ட இதே பவுல் இங்கே வைக்கிற அதே ஆர்குமெண்ட் அடிப்படையில் நான் கேள்வி கேட்கிறேன். இல்லை, அவன் தேவனை விசுவாசித்தான், தேவன் அவனை பரலோகத்துக்குரியவனாக மாற்றினார், அவன் ஞானஸ்தானம் எடுக்கவில்லை. அப்போ இன்றைக்கு ஞானஸ்தானம் எடுத்தால் தான் பரலோகம் என்று சொல்லி அந்த ஞானஸ்தானம் எடுத்தவர்களை அது செல்லாகாது, நீ இந்த ஞானஸ்தானம் எடுத்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியும், நீ அந்த நாமத்தில் எடுத்தால் செல்லாது, ஆக இந்த நாமத்தில் எடுத்தால் தான் நீ செல்ல முடியும் என்று சொல்லி மக்களை போட்டு அங்கேயும் இங்கேயும் போட்டு குழப்பி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தான் அவர் இந்த இடத்துல ஆபிரகாமை வைத்து ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறார் அல்லவா, அதே கண்ணோட்டத்திலே நான் ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறேன். அப்போ விசுவாசத்தினால் நீதிமானாகவும் என்று சொன்னால் அது விசுவாசத்தினால் தான் நீதிமானாகப்படுகிறோம், நாம் செய்கிற எந்த செயலினாலும் அல்ல. எப்படி ஆபிரகாம் விசுவாசத்தினால் அடைந்த நீதிக்கு முத்திரையாக ஒரு அடையாளமாக விருத்த சேதத்தை செய்தானோ, அதே போல அன்றைக்கு யூதர்களிடத்திலே காணப்பட்ட ஒரு கலாச்சாரத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கு ஞானஸ்தானம் என்கின்ற காரியம், ஒரு இயேசு கிறிஸ்து விசுவாசித்ததன் அடையாளமாக ஞானஸ்தானம் எடுக்க சொன்னார் இயேசு கிறிஸ்து. ஆனால் அதுதான் அது எடுத்தால் தான் ரட்சிப்பு என்கின்ற அந்த தவறான எண்ணத்தை மாற்றிவிடுங்க. இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிற பாவியை நீதிமானாக்குறவர்களிடத்திலே வைக்கிற விசுவாசம் தான் நமக்கு நீதியாக எண்ணப்படுமே தவிர, பாவியை நீதிமானாக்குறவர்களிடத்தில் விசுவாசம் எடுத்தால் மட்டும் போதாது, ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும், அப்பொழுதுதான் நீதிமான். சரி, ஞானஸ்தானம் எடுத்தால் நீதிமான் ஆகிவிடுவியா, பரலோகம் போலாமா? இல்லை இல்லை இல்லை, அடுத்து இருக்கு, என்ன செய்யணும், வார வாரம் திருவிருந்து எடுக்க வேண்டும், வார வாரமா? இன்னும் சில சொல்வே இல்லை, மாசத்துல ஒரு மாசத்துல கண்டிப்பாக ஒரு வாட்டி திருவிருந்து எடுக்க வேண்டும். அது மட்டும் போதுமா? இல்லை இல்லை, கால் கழுவணும், திருவிருந்து எடுக்கும் முன்பாக கால் கழுவ வேண்டும், வேதம் சொல்லுகிறது. இப்படி போனால் எங்கேயுமே அந்த கிரியை செய்கிறது நிற்கவே நிற்காது, ஒன்று முடித்து ஒன்று, அப்போ இது செய்தால் அது செய்தால் என்று சொல்லி போய்கொண்டே இருக்கும். ஆகவே எந்த இடத்துல முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும், விசுவாசத்தினால் தான் நீதிமானாக்க முடியும் என்றால் விசுவாசத்தினால் மட்டுமே, ஞானஸ்தானத்தினால் அல்ல. ஞானஸ்தானம் அது வேறு, அது ஒரு அடையாளம், நீதி நான் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவது வேறு எந்த கிரியைகள்னாலும் அல்ல. ஞானஸ்தானம் எடுக்காவிட்டாலும் அவன் நீதிமான் தான். எப்படி ஆபிரகாம் குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கும் தகப்பனாயிருக்கும்படி, விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லப்படுகிறதோ அந்த அடைமொழியை பெறும்படிக்கு, அவன் விருத்த சேதனம் பெறுவதற்கு முன்பாகவே அவன் என்னது நீதிமான் தான், நீதிமானாகத்தான் எண்ணப்பட்டான். அதே போல இயேசு கிறிஸ்துவின் சிலுவையிலே அறைய கூட அறையப்பட்ட அந்த கல்வனும் அவன் எப்பொழுது பரலோக ராஜ்யத்துக்குரியவனாக மாறினான் ஆண்டவர் சொல்லவில்லை. சரி, நீ ஞானஸ்தானம் எடுத்துட்டு வா, அதன் பிறகு உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகிறேன் சொல்லி, அவன் விசுவாசித்தான் நீதிமானாக மாறினான், பரலோகத்துக்குரியவனாக மாறினான். அன்றைக்கே இன்றைக்கே நீ என்னுடனே பட பரலோகத்தில் இருப்பாய் என்ற வாக்கையும் பெற்றான். அப்போ நாம் மட்டும் புரிந்து கொள்ள வேண்டியது, தேவனை மேல் வைக்க அந்த விசுவாசம் இருக்கிறதா, அந்த விசுவாசத்தின் மூலமாகத்தான் தேவன் நீதியை பெற முடியும். நியாயப்பிரமாணத்தை சேர்ந்தவர்கள் சுதந்திரவாதிகள் அல்ல. அப்படியானால் விசுவாசம் வீணாக போகும். நியாயப்பிரமாணம் ஆண்டவர் எங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார், எங்களை நம்பி ஆண்டவர் கொடுத்தார், நாங்கள் தான் சுதந்திரவாளிகள், நாங்கள் தான் பரலோகத்துக்குரியவர்கள். அப்படி பார்த்தால் விசுவாசம் வீணாக போகும், விசுவாசத்தினால் பயனில்லை, வாக்கு தத்துவமும் அவமாகும். ஆண்டவர் வாக்கு கொடுத்ததுன்ற அர்த்தமே இல்லை, வாக்கு தத்துவம் என்றால் என்ன, ஆண்டவராக இறங்கி கொடுப்பது. ஆகவே நியாயப்பிரமாணம் கோபாக்கினை உண்டாக்குகிறது, நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் மீறுதலும் இல்லை. இப்போ நியாயப்பிரமாணம் இருக்கிறது, அப்படித்தானே சட்டங்கள் இருக்கிறது, இந்த சட்டம் இல்லை என்றால், சட்டம் இல்லை என்றால் என்ன இல்லை, மீறுதலும் இல்லை. சட்டம் இருந்தால் தான் மீற முடியும், சட்டம் இல்லாவிட்டால் மீறுதலே கிடையாது. மோசம் எவ்வளவு சட்டங்கள் எழுதி கொடுத்தாரல்லவா, அந்த சட்டங்கள் இல்லை என்று சொன்னால் மீறுதல் கிடையாது. நீங்கள் ஒருவேளை கேட்கல, சட்டம் வருவதற்கு முன்பதாகவும் காயின் எல்லாம் கொலை செய்திருக்கிறானே, இப்போ அதே அவனுக்கும் சட்டம் இருந்தது, அவனுடைய மனசாட்சியில் சட்டம் இருந்தது, அந்த சட்டத்தை அவன் மீறினான். அந்த சட்டம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கிறது, ஏற்கனவே பார்த்தோம், சட்டம் நேர எழுத்து நுழைவிலே கொடுக்கப்பட்டவர்கள் யூதர்கள்,
அதனுடைய பொருள் யூதர்களுக்கு மட்டும்தான் சட்டம் என்ற இல்லை, மனசாட்சியில ஒவ்வொருவருக்கும் சட்டம் இருக்கிறது. அப்போ சட்டம் இல்லை, சட்டம் இந்த சட்டம் மனசாட்சி சட்டம் இருந்தாலும் சரி, எழுத்து வடிவிலே சட்டம் இருந்தாலும் சரி, இந்த சட்டம் எதை செய்கிறது? கோபாக்கினை உண்டாக்குறது. நியாயபிரமாணம் கோபாக்கினை உண்டாக்குகிறது. எப்படி? நம் சட்டத்தை மீறும் போது அது கோப தண்டனையாக மாறுகிறது. சட்டம் சட்டத்தை மீறும் போது என்ன ஆட்டோமேட்டிக்காக தண்டனை தானே வர வேண்டும். நியாயப்பிரமாணம் நமக்கு எதை நம்மில் எதை உண்டாக்குகிறது? கோப தண்டனையை உண்டாக்குகிறது. தேவனுடைய கோபத்தை நம்மில் குவித்து வைக்கிறது. நம்மை நரகத்துக்குரியவர்களாக மாற்றுகிறது. இது சட்டம். ஆனால் இந்த சட்டம் இல்லை என்று சொன்னால் மீறுதலே கிடையாது. நாம் சட்டம் இருந்தால் தான் மீறுவோம், சட்டமே இல்லை என்றால் மீறுதல் கிடையாது, மீற முடியாது அல்லவா? இப்போ இந்த 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 ரோடில் 60 கிலோமீட்டரில் போன 60 கிலோமீட்டருக்கு மேலே போனால் ஸ்பீடு பெர் ஹவர், ஒரு மணிக்கு 60 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே போனால் ஃபைன், கேமரா அடிக்க ஃப்ளாஷ் அடித்து ஃபைன் போடுவார்கள் என்று சட்டம் இருக்கிறது என்று வைத்துக்கலாம். போட போகக்கூடாது என்று சட்டம் இருக்கிறோம். நான் 60க்கு பதிலாக 70 போனேன், என்ன எனக்கு ஃபைன், தண்டனை வருகிறது, ஃபைன். ஆனால் அந்த சட்டமே இல்லை என்று சொன்னால் அந்த ரோட்டில் 60க்கு மேலே போகக்கூடாது அப்படிங்கிற சட்டமே இல்லை என்று சொன்னால் மீறுதல் கிடையாது. நான் மீறவில்லை, சட்டம் இருந்ததால் தானே நான் மீறினேன், மீறினேன். அப்படி ஒரு சட்டமே அந்த ரோட்டில் இல்லை என்றால் மீறுதலும் இல்லை. இப்போ சட்டம், அப்போ சட்டம் இல்லாத காலம் உண்டா? இல்லை. ஆதியாகமத்திலிருந்து சட்டம் இருக்கிறது, ஒவ்வொரு வேறு வகைகளிலே இருக்கிறது. இப்போது சட்டம் நமக்கு எதை உண்டாக்குகிறது? நம்மேல் தேவனுடைய கோபத்தை உண்டாக்குகிறது. நான் சட்டத்தை எல்லாம் நான் கடைபிடிப்பேன், இந்த எல்லா சட்டம் எல்லா சட்டங்களையும் கடைபிடித்து நான் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக மாறுவேன் என்று சொன்னால் நம்மேல் கோபம்தான் இருக்கிறது. அதே வேளையிலே நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் மீறுதல் இல்லை, மீற முடியாது, சட்டம் இருந்தால் தானே மீறுவோம். கிறிஸ்தவர்களுக்கு சட்டம் இல்லையா? சரி, உண்மையிலே கிறிஸ்தவர்களுக்கு சட்டம் இல்லை. அதன் பெயர் தான் சுயாதீன பிரமாணம். அப்போ ஆண்டவர் என்ன செய்ய, அப்போ நம்ம என்ன வேணாலும் செய்யலாமா? இதன் அறியாமையின் வெளிப்பாடு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதே அதற்காக, நம் பாவத்தை வெறும் பாவம் செய்ய விரும்பாமையின் காரணமாகத்தான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். மேலும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போதே ஆண்டவர் நம்மேல் நமக்கு பரிசுத்தமாக தருகிறார், தேவ அன்பை தருகிறார். அப்போ அந்த அன்பின் அடிப்படையிலே நாம் செயல்களை செய்கிறோம். சட்டம் என்று சொன்னால் இதை மீறினால் இது தண்டனை என்று சொல்லி நான் சொன்னேன் அல்லவா, இந்த ரோட்டில் 60லே 60க்கு மேலே போகக்கூடாது. மீர் 60 சாரி, இங்கே துபாய் வைத்து சொல்லுமேன்னா ஒரு 120 கிலோமீட்டர், 120 கிலோமீட்டருக்கு மேலே போனால் என்னது ஃபைன் வரும் என்று சொல்லி சட்டம் இருக்கிறது. அந்த ரோட்டில் சட்டத்துக்கு மீறி நான் 130 போனால் எனக்கு ஃப்ளாஷ் அடித்து என்ன வரும், ஃபைன் வரும். அந்த ரோட்டில் என்ன இருக்கிறது? சட்டமே இல்லை என்று சொல்லிக்கணும். அந்த சட்டத்தை நீக்கிவிட்டார்கள், நீங்களே பார்த்து ஓட்டுங்கள் என்று சொல்லி நீக்கிவிட்டார்கள். இப்பொழுது என்ன, நான் எப்படி வேண்டாம் போவேனா? எனக்கு அன்பு இருக்கிற பட்சத்திலே என்ன பார்த்து போவேன், மற்றவர்கள் மேல் அன்பு இருக்கிற பட்சத்திலே நான் என்ன எனக்குள்ளாக என்ன எண்ணம் வரும், நான் வேகமாக போனால் ஆக்சிடென்ட் நடக்க வாய்ப்பு உண்டு. இங்கே சட்டம் இல்லை, இந்த ரோட்டில் ரூல் என்னது, 60க்கு மேலே தான் போய் 120க்கு கீழே மேலே போகக்கூடாது என்று சட்டம் இல்லை, அந்த சட்டத்தை நீக்கிவிட்டார்கள். ஆனால் எனக்கு என்ன இருக்கிறது, மற்றவர்கள் மேல் அன்பு இருக்கிறது. ஆகையால் நான் அதிவேகமாக போனால் ஒருவேளை மற்ற வண்டிகளை இடிக்க வாய்ப்பு உண்டு என்று சொல்லி அந்த ரோடு கண்டிஷன்லாம் பார்த்து அதற்கு எந்த ஸ்பீடில் போக வேண்டுமோ அதுக்கு ஏற்றபடி போகிறேன். இதே காரியம் தான் கிறிஸ்தவத்தில் நடக்கிறது. ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது அவன் சட்டத்தின் எல்லா பிடியிலிருந்தும் விடுதலையாக்கப்படுகிறான், நியாயப்பிரமாணத்தின் கட்டமைப்பிலிருந்து விடுவிக்கப்படுகிறான். அது இதை மீறினால் இந்த தண்டனை என்கின்ற அந்த சித்தாந்தத்திலிருந்து அவன் வெளியே வருகிறான். இப்போ அவன் பாவியை நீதிமானாக்குறதுல விசுவாசம் வைத்திருக்கிறான் அல்லவா, இப்போ இவனுக்குள்ளாகவே பரிசுத்தமாகுதல் விருப்பமாக இருக்கிறபடியால் இப்போ தண்டனை இல்லை. பரிசுத்தமாகவில்லை என்று சொன்னால், பரிசுத்தமாக நடக்கவில்லை என்று சொன்னால் பனிஷ்மெண்ட் என்கின்ற அந்த கோட்பாட்டிலிருந்து வெளியே வந்து விட்டான். ஆனால் இவனுக்குள்ளாக இப்பொழுது என்ன இருக்கிறது, பரிசுத்தமாகுதல், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறபடியால் பரிசுத்தமாகுதல் விருப்பமாக இருக்கிறது. ஆகையால் இவன் பாவத்தை வெறுக்கிறவனாக மாறிவிடுகிறான். நான் தேவனுடைய பிள்ளை, ஆகவே தேவன் எப்படி இருக்கிறார் அவரை போல நானும் மாற வேண்டும், நாளுக்கு நான் மறுரூபமாகி கொண்டே இருக்கிறான்.
அப்போ இதுதான் புதிய ஏற்பாடு சித்தாந்தம், அதாவது இதுதான் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டவன் வாழுகிற வாழ்க்கை. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் மேல் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவக்கோபாக்குறவர். இதை குறித்து எபேசியர்ல பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், பலவிதமான பாவங்களை அங்கே காண்பிக்கிறார். காண்பித்து விட்டு எபேசியர் 5, நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், விசுவாசத்தினால் நீதிமானவர்கள், பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்தது நம்மில் அன்பர் இருந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் அன்பை ரட்சிக்கப்பட்டவன் அன்பின் அடிப்படையில் தான் இணைக்கப்படுகிறான். ஏன் அவன் தன்னை உணர்கிறான், என்னுடைய இயலாமையில் ஆண்டவர் இறங்கி அன்பின் அடிப்படையில் எனக்கு இந்த தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய தகுதியை தருகிறார் என்கின்ற அந்த அன்பின் அடிப்படையில் தான் தேவனோடு இணைக்கப்படுகிறார். இப்போ நீங்கள் தேவனுடைய அன்பை புரிந்து கொண்டீர்கள், இதே அன்பை மற்றவர்களுக்கும் வெளிப்படுத்துங்கள். மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி, நீங்கள் இப்போது பரிசுத்தவான்கள், அதற்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலே உங்களுக்கு சொல்லக்கூடாது. இப்போ நீங்கள் இந்த பாவங்களை செய்தால் இந்த தண்டனை, அப்படி அல்ல, மாறாக நீங்கள் இப்பொழுது பரிசுத்தவான்கள், நீங்கள் அந்த நியாயப்பிரமாணத்தின் கீழானவர்கள் அல்ல. நியாயப்பிரமாணத்தின் கீழ் என்றால் இந்த பாவம் செய்தவனுக்கு இந்த தண்டனை, இந்த பாவம் செய்தவனுக்கு இந்த தண்டனை, நீங்கள் அதற்கு கீழானவர்கள், நீங்கள் இப்போ பரிசுத்தவான்கள், நீங்கள் இப்போ தேவனுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டவர்கள். ஆகையால் நீங்கள் இப்போ இருக்கிற கேட்டகரியா வேறு, உங்களோட தரம் வேறு, அந்த தரத்தின் அடிப்படையில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, இந்த காரியங்கள் செய்யக்கூடாது. நீங்கள் அறிந்து ஒரு காரியத்தை அறிந்திருக்கிறீர்கள், நியாயப்பிரமாணத்தின் மூலமாக ஒரு காரியத்தை அறிந்திருக்கிறீர்கள், என்னது, உபச்சாரக்காரனாவது, எபேசியர் 5:5, அசுத்தனாவது, விக்கிரகாராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே முடியாது. சட்டத்தின் அடிப்படையிலே நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், உபச்சாரக்காரன் சரி, அசுத்தன் சரி, விக்கிரகாராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரன் தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதே இல்லை என்று சொல்லி அறிந்திருக்கிறீர்கள். இந்த காரியம் இப்படிப்பட்டவர்களின் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள், கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் என்று சொல்லி வேதம் யாரை குறித்து சொல்லுகிறது, விசுவாசிக்காத இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காதவர்கள், ரட்சிக்கப்படாதவர்களை குறித்து சொல்லுகிறது. கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கரை மறையும். இவர்கள் இந்த சட்டங்களின் அடிப்படையிலே, நீங்கள் சட்டத்தை அறிந்திருக்கிறீர்கள், இந்த சட்டத்தை பின்பற்றாதவர்கள் மேல் என்ன தண்டனை வரும் என்பதை அறிந்திருக்கிறீர்கள். என்ன தண்டனை, தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை, இதில் நீங்கள் சுந்தரமடைவது என்று அறிந்திருக்கிறீர்கள். இப்படிப்பட்டவர்களின் காரணமாக இந்த அடிப்படையில் நீங்கள் அறிந்திருக்கிற அதன் அடிப்படையிலே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். உங்கள் மேல் தேவ கோபாக்கினை வரும் என்றல்ல, கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். காரணம், அவர்கள் தான் சட்டத்தின் அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் சட்டத்தின் அடிப்படையில், நாம் வேறு விசுவாசத்தின் மூலமாக நீதிமன்றாக்கப்பட்டவர்கள். அப்போ இந்த நீங்கள் அறிந்திருக்கிற அந்த அடிப்படையிலே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். ஆகையால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்களுக்கு பங்காளிகளாகாதிருங்கள். முற்காலத்தை நீங்கள் எப்பொழுதையா, முற்காலத்தே அந்தகாரமாக இருந்தீர்கள், இப்பொழுது கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளை நடந்து கொள்ளும். அப்போ கிறிஸ்தவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு பவுல் சொல்லுகிறார் என்னது, அவர்கள் தண்டனை அடைவார்கள், கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் அந்த சட்டத்தின்படி, அவர்களை நீங்கள் அறிந்திருக்கிற அந்த சட்டத்தின்படி தண்டனை அடைவார்கள். நீங்கள் அவங்களுக்கு பங்காளிகளாக இருங்கள், எந்த அடிப்படையிலே, அவர்களுக்கு போல உங்களுக்கு தண்டனை கிடைக்கும் என்கின்ற அடிப்படையிலே அல்ல, நீங்கள் அந்த பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆகப்பட்டீர்கள். ஆனால் நீங்கள் இப்பொழுது வெளிச்சத்தின் பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள், அந்த காலத்தின் ஒரு காலத்தில் இருந்தீர்கள், இப்பொழுது அந்த பிடியிலிருந்து இங்கே வந்திருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வந்திருக்கிறீர்கள். அப்போ வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்கிறதுனா வெளிச்சத்தின் பிள்ளைகளை நடந்து கொள்ளுங்கள். இந்த அடிப்படையில் தான் ஒரு நீதிமானாக்கப்பட்டவன் கிறிஸ்தவன் வாழுகிறான், தன்னை நீதிமானாக்கி கொள்கிறான், பரிசுத்தவனாக்கி பரிசுத்த பாதையிலே நடக்கிறான். அன்புக்குரியவர்களே, ஆகவேதான் பவுல் சொல்லுகிறார், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தகுதி, ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிற அந்த தகுதி, அது மேலானது, அதை புரிந்து நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீர்கள் என்கிறதை அறிந்து அதற்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ நியாயப்பிரமாணம் எதை உண்டாக்குகிறது, சட்டம் கோபத்தை உண்ட, கோப ஆக்கினை, கோப தண்டனை, ஆக்கினை என்ற கோபம், அது தண்டனை, கோப ஆக்கினை, கோப தண்டனை, கோப தண்டனையை உருவாக்குகிறது. ஆனால்
அந்த நியாயப்பிரமாணத்தினால் ஒருவனும் நீதிமானாக முடியாது. இதைதான் இங்கே பவுல் அப்போஸ்தலன் தெளிவாக சொல்கிறான். நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்கள் சுதந்திரவாளிகளானால் விசுவாசம் வீணாய் போகும், வாக்கு தத்துவம் அவமாகும். மேலும் நியாயப்பிரமாணம் கோபாக்கினை உண்டாக்குகிறது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் மீறுதலும் இல்லை. இப்போ நமக்கு நியாயப்பிரமாணம் இல்லை, ஆகவே மீறுதலும் இல்லை. மாறாக நமக்கு ஆண்டவர் பரிசுத்தமாகுதலை தந்திருக்கிறார். நாம் யார் என்கின்ற, நம்முடைய தகுதி என்ன என்கின்ற உண்மையை நமக்கு தருகிறார், நமக்கு வெளிப்படுத்துகிறார். அந்த தகுதியின் அடிப்படையிலே நமக்கு எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு உரிமை உண்டு, ஆனால் எல்லாம் தகுதியாக இருக்காது. எனக்கு தகுதி கிடையாது, நான் தேவனுடைய பிள்ளை, எனக்கு எல்லாவற்றையும் அனுபவிக்க கூடாது, அனுபவிக்கலாம் என்கின்ற சட்டம் இல்லை. அதுதான் பொருள், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு உரிமை உண்டு, அப்படி அனுபவிக்க கூடாது என்கின்ற சட்டம் இல்லை. சட்டத்தின் அடிப்படையிலே நான் வாழவில்லை, நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவன் அல்ல. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு உரிமை உண்டு, ஆனால் எனக்கு தகுதியாகிறார், நான் வேற ஆள், நான் தேவனுடைய பிள்ளை, நான் வெளிச்சத்தின் பிள்ளை, எல்லாம் தகுதியாகிறாது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு உரிமை உண்டு, ஆனால் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுக்கு தான் அடிமைப்படுவேன், வேற எந்த காரியத்துக்கும் அடிமைப்பட மாட்டேன். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு உரிமை உண்டு, ஆனால் ஒன்றும் பக்தி விருத்தியை கொண்டு வராது, ஆகவே நான் எதுக்கும் அடிமைப்பட மாட்டேன். அன்புக்குரியவர்களே, ஒரு கிறிஸ்தவன் ரட்சிக்கப்பட்டவனுடைய சிந்தனை இந்த அடிப்படையிலே தான் இருக்க வேண்டும். மற்றபடி தண்டனைக்கு பயந்து நான் இதை மீறிவிட்டால் எனக்கு தண்டனை கிடைக்கும் என்கின்ற அடிப்படையில் இருக்கக்கூடாது. காரணம், நியாயப்பிரமாணம் இல்லை. நியாயப்பிரமாணம் இருந்தால், இந்த நியாயப்பிரமாணம் இருக்கிறது என்று சொன்னால், இந்த சட்டம் இருக்கிறது, ஆகையால் நான் இதை செய்ய வேண்டும் என்றால் அது உங்களுக்கு எதைத்தான் கொண்டு வரும், கோபாக்கினை, கோப தண்டனையைத்தான் கொண்டு வரும். இந்த சட்டம் இருக்கிறது, இந்த சட்டத்தை நான் மீறக்கூடாது என்கின்ற இருந்தால், ஆகவே அதன் அடிப்படையில் நான் நீதிமானாக விரும்பினேன், அதன் அடிப்படையில் நான் ரட்சிப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், இந்த சட்டத்தை, நான் எந்த சட்டத்தை மீறாமல் எல்லா நற்கரியங்களையும் செய்து நான் ரட்சிப்பை தக்க வைத்துக் கொள்வேன் என்கின்ற நிலைமையில் இருந்தால், அது இந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் நீங்கள் இயங்குகிறீர்கள், அதாவது கிரியைகளின் அடிப்படையில். அப்படியானால் உங்கள் மேல் கோபாக்கினை, அதே வேளையிலே நியாயப்பிரமாணம் இல்லை, இந்த இப்படி ஒரு சட்டமே இல்லை என்றால் மீறுதலும் இல்லை, மீறுதல் இல்லை என்றால் தண்டனையும் இல்லை. ஓ, கிறிஸ்தவர்கள், இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டவர்கள் மீறுதல், இதை மீறி விடுவோம், இதை மீறினால் எனக்கு தண்டனை என்கின்ற அடிப்படையில் செயல்படுகிறவர்கள் அல்ல. ஒருவேளை அப்படி நீங்கள் செயல்படுவீர்கள் என்று சொன்னால், தயவு செய்து சரியாக ரட்சிக்கப்படுங்கள். நீங்கள் ரட்சிப்பை குறித்து அறியாமல் இருந்திருக்கலாம், சரியாக இயேசு கிறிஸ்து விசுவாசித்து ரட்சிக்கப்படுங்கள். ரட்சிக்கப்பட்டவன் சட்டத்துக்கு அடிமை அல்ல, ஆனால் அவன் தன்னுடைய தகுதி அறிந்து அந்த தகுதிக்கு ஏற்ற காரியங்களை மட்டுமே செய்ய முயற்சிக்கிறான், தனக்கு தகுதி இல்லாத காரியங்களை புறந்தள்ளி விடுகிறான். இந்த அடிப்படையில் அவன் பாவத்தை வெறுக்கிறான், பரிசுத்தத்தை விரும்புகிறான். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே பார்த்தோம், கிரியையினால் நாம் செய்கிற செயல்கள்னால், இந்த சட்டத்தை எல்லாம் கடைபிடிக்கிறேன் என்கின்ற பெயர்னால் நான் தேவனுக்கு முன்பாக எப்படியும் நீதிமானாக முடியாது. அப்போ நான் நீதிமானாக தேவனுக்கு முன்பாக நிற்க விசுவாசம், பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் வைக்கிற விசுவாசம், பணம் தருகிறவர் விசுவாசிங்கள் என்று சொல்லி இன்றைக்கு காலண்டு, உங்களுக்கு இந்த மாதத்தில் வியாதி குணமாகும், இந்த கூட்டத்துக்கு வந்தால் வியாதி குணமாகும் என்று சொல்லுகிறவர்களை விசுவாசிக்கிற ஆளுண்டு. ஆனால் பாவியை, நான் பாவி, இந்த பாவியை நீதிமானாக்க, நல்லவனாக்க, அல்லது தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய தகுதியுடையவனாக மாற்ற அந்த கூடிய தேவனை விசுவாசி, அது கிருபை, அவருக்கு கிருபை கிடைக்கிறது, அவன் ரட்சிக்கப்படுகிறான், அந்த விசுவாசம் அவனுக்கு நீதியாக எண்ணப்படுகிறது. மிக தொடர்ந்து அடுத்த வர மேலும் காரியங்களை பார்க்கலாம்.